ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்க, கெண்டை மீன் குழம்பு. இதை டிஃப்ரெண்ட்டு என்ன அப்படின்னாக்க, காய்கறி ஆட் பண்ணி இந்த கெண்டை மீன் குழம்பு பண்ணியிருக்கோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போது இந்த கெண்டை மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலான எஸ்எஸ் சுதா சந்தோஷை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தாளிக்க போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கெண்டை மீன் எடுத்து நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி அண்ட் சீரகம் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். காய்கறி என்னென்னாக்க, முருங்கைக்காய், கத்திரிக்காய் அண்டு மாங்காய். நீங்கள் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எந்த காய் வேணுமானாலும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மீன் குழம்புன போது புளி கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சு அதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு அது கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கம்பல்சரி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறியெல்லாம் போட்டு சமைக்கிறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னாக்க, நம்ம நிறைய பேருக்கும் நம்ம மீன் குழம்பு சப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரே டைமில் ஒரு 10 பேர், 20 பேர் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சமைக்கலாம். பூண்டு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பூண்டு ஆட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் கடாயில் முதல்ல ஆயில், எப்போவுமே மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகையும் வெந்தயமும் பொறியிட்டோம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வதக்குங்க. கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் லைட்டாக வெங்காயம் வதங்கின உடனே ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் காய்கறியெல்லாம் ஆட் பண்ணி மீன் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மீடியமான இதுவில் வதங்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு குறு குறுன்னு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இது வதங்கட்டும். வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு அந்த பேஸ்ட்டுனாக்க, குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். வதங்கும் போது எப்போவுமே நான் எல்லா குழம்புக்குமே சொல்லுவேன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். காய்கறி ஆட் பண்ணி வதக்குங்க. எப்போவுமே கத்திரிக்காய் ஆட் பண்ணுறீங்கன்னா கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க, கடைசியாக ஆட் பண்ணுங்கள். முருங்கைக்காய், மாங்காய்லாம் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறமா கத்திரிக்காயை ஆட் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு நிறைய பேருக்கும் வரும். அது இல்லாமல் மாங்காய் கத்திரிக்காய் போட்டாலே மீன் குழம்பு டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்கின உடனே நம்ம கொறு கொறுன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப முழுசாக அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சுத்து மட்டும் அரைச்ச அந்த பேஸ்ட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம், இதை மறந்துடாதீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து நல்லா வதக்கிட்டு மூடி விடுங்க. அதை வந்து லைட்டாக வந்து நம்ம மூடி விட்டோம்னாவே அந்த எண்ணெய், நம்ம வதக்கின எண்ணெய் எல்லாமே மேலே வரும். அப்போ வந்து அதோடைய பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக கலரி விடுங்க. உப்பு தேவைன்னாக்க செக் பண்ணி அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே மீன் குழம்புனா ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். ஆஸ் யூஷுவல் புளி குழம்பு வைக்கிறோன்னா புளி கரைச்சல் ஊற்றின பிறகு தான் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து புளி கரைச்சல் ஊற்றிட்டோம்னாக்க நமக்கு காய் வேகாது.
அதனால் நான் வெறும் வாட்டர் அப்ளை பண்ணி முதல்ல காயை வேக விடுறேன். எப்போவுமே நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் புளிக்கரைச்சல் நீங்கள் முன்னாடியே ஊற்றிட்டீங்கன்னா காய் வந்து வேகத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், சில டைம் வேகவே வேகாது. அதனால் இப்போ நம்ம காயை நல்லா வேக விடுவோம். மூடி போட்டு வேக விடுங்க. அது ஒரு 3 or 4 minutes நல்லா வெந்துடும். இப்போ காய் வெந்திருக்கான்னு எடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளிக்கரைசலை ஆட் பண்ணுங்கள். இதை புளிக்கரைசல் மட்டும் எப்போவுமே அடியில் மண் இருக்கும் பார்த்து வடிகட்டுங்க. இல்லைனாக்க நம்ம ஆஸ் யூஷுவலாக புளிக்கரைசல் வடிகட்டுறதுக்குன்னு ஒரு இது வடிகட்டி இருக்குது, அதை வச்சுக்கோங்க. இல்லைனா டீ வடிகட்டுறதுலேயே வடிகட்டிக்கலாம். இப்போது ஒரு 2-3 minutes மூடி வைங்க. அப்புறம் கொதி வந்த பிறகு எப்போவுமே திறந்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக சுண்டும். நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னாக்க எப்போவுமே திறந்து விடுங்க. எந்த குழம்பாக இருந்தாலும் தண்ணி உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா திறந்து விட்டிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி சுண்டிடும். அப்பப்போ கிளறி விடுங்க. மூடி விட்டாலும் ஒரு 2-3 minutes ஒன்ஸ் எடுத்து எடுத்து கிளறி விடுங்க. கீழே அடி பிடிக்கூடாது. இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனானது தான். இப்போ நல்ல குழம்பு நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. மீன் ஒன்று ஒன்றையும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் செப்பரேட்டாக போடுங்க. மீன் போட்டு 2 minutesல கம்பல்சரி நீங்கள் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா மீன் குழஞ்சிடும். எந்த மீனாக இருந்தாலும் 2-3 minutesக்குள்ளே அது ஈஸியாக குக் ஆகக்கூடிய டிஷ், அதனால் 2-3 minutesல ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போது போட்டு நல்லா எல்லாத்தையுமே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கெண்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு அரைச்சி வச்சுருக்குது, காய்கறி ஆட் பண்ணியிருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.